வணக்கம். குழுவில் பயணிக்கும் அனைவருக்கும் கடையத்திலிருந்து யோகி முருகனின் இனிய இரவு வணக்கம். நட்சத்திர பாடங்களை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இன்றைய நட்சத்திர பாடம் என்னென்னா பூராட நட்சத்திரம். பூராடம் இது சுக்கிரனின் நட்சத்திரம், 20வது நட்சத்திரமானது. தனுசு மண்டலத்தில் பரவியுள்ள ஒரு நட்சத்திரம். பூராடம் நட்சத்திரம் வந்து பெரும்பாலும் ஒரு ஜன்னலோட வெளிச்சட்டம் மாதிரியும் இல்லை அப்படின்னா யானை தந்தத்தின் உருவம் உள்ளது அப்படின்றதும் சொல்கிறாங்க. இது ஒரு 4 நட்சத்திரங்களை கொண்டது அப்படின்னு சொல்கிறப்பல இதோட அதிதேவதை வந்து வர்ணன், அதாவது ஜலதேவதை அப்படின்னு சொல்லக்கூடியது. மேற்கு திசை சார்ந்தது. இது ஒரு பெண்பால் நட்சத்திரம், வாயு தத்துவத்தை கொண்டது. உடலின் வந்து முதுகுப்புறம் அல்லது பின்புறத்தை குறிக்கக்கூடியது. இதோட விருட்சம் வந்து வன்னி விருட்சம். நட்சத்திரம் வந்து வாயு தத்துவத்தை கொண்டது. இதோட தமிழ் பேர் என்னென்னா பூராடம். வடமொழி பேர் என்னென்னா பூர்வசாலா. இந்த ஒரு நட்சத்திரம் வந்து தலைமை பண்பு, லட்சியம், நீதி நெறி தவறாத ஒரு தன்மை இதை கொண்டது இந்த நட்சத்திரம். அபா அப்படின்றது வந்து ஒரு விண்வெளி நீர் அப்படின்னு மாதிரி சொல்லப்படுது. வான்வெளி எங்கும் பரவி உள்ளது அப்படின்ற மாதிரியும் மனித குலத்தை வளர்ச்சி அடைய செய்வது வந்து இந்த அபா அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த அபாவுக்கு இன்னொரு பேர் வந்து வர்ணன் அப்படின்ற மாதிரி. வர்ணன் எனும் தேவன் வந்து கடலையும் மனதையும் கக்கும் நீர்க்கடவுள் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதாவது கடலையும் மலையையும், சாரி, தோல்வியை அறியாதவர்கள் இந்த நட்சத்திரத்துக்காரங்க. அதாவது தோற்கடிக்க முடியாதவர்கள், கர்வம் சுதந்திரம் உள்ளவர்கள், மற்றவர்கள் மேல் அதிகாரமும் செல்வாக்கும் செலுத்துபவர்கள், தத்துவார்த்தமாகவும் உள்ளவர்கள், மற்றவர் மேல் அதிகாரமும் செல்வாக்கும் செலுத்துபவர்கள் இவர்கள், உணர்ச்சி வசப்பட்டவர்கள், முன்னேற துடிப்பவர்கள், பயமற்றவர்கள், வேகமானவர்களும் கூட, மோதலுக்கு தயங்காதவங்க, தன்னோட இலக்கை அடைகிறதுல வந்து உறுதியானவங்க, தனக்கு பிரபலமாக வரணும் அப்படின்றதையும் தன்னோட பேர் தான் எங்கேயும் முன்னால் நிற்கணும் அப்படின்றதையும் நினைக்கக்கூடியவங்க. போரில் ஈடுபடும் நட்சத்திரமும் இதுவே, போரை அறிவிக்கக்கூடிய நட்சத்திரமும் இதுவே. இந்த இடத்துல போர் அப்படின்றது வந்து மகாபாரத போரை குறிக்கக்கூடியது. சின்னதாக கோபம் இருக்கும், வேகமான பேச்சும் இருக்கும். கல்வியில் வந்து தடைகள் உண்டு. கடல், ஆறு, வெளிநாட்டு பயணம் அல்லது நீர் சம்பந்தமான ஒரு தொழிலுக்கும் இது நல்லது. இந்த வேலைகள்லாம் கொஞ்சம் அமையலாம், வாய்ப்பு இருக்குது. இளம் வயதிலேயே வெற்றியை காணக்கூடிய நட்சத்திரம்னா இந்த நட்சத்திரத்தங்க. பேச்சு போட்டி விவாதங்களில் வெற்றி அடையக்கூடியவங்க. அச்சமில்லாத தன்மை வந்து இவர்களுக்கு ஒரு அமைதியற்ற தன்மையையும் முரட்டு பிடிவாதத்தையும் தரும். பிறவரை பற்றி உள்ளனோரால் அதை அறியக்கூடியவர்கள் இவர்கள். தன்னோட குற்றங்களை கண்டுகொள்ளவே மாட்டாங்க, ஆனால் அவற்றை மறுப்பாங்க. ஆகஸ்ட் மாதத்தில் ஏறத்தாழ 2:10 அளவில் வானத்தில் காணலாம். இந்த நட்சத்திரத்தில் சூரியன் வந்து 262 டிகிரி, சந்திரன் வந்து 252 டிகிரி, புதன் வந்து 261 டிகிரி, குரு வந்து 257 டிகிரி. இதை நின்றிருந்தாங்கன்னா மிகுந்த தீய பலனை தரக்கூடியது. 1, 2, 4 பாதங்கள் வந்து ஒரு நல்ல பலனையும், 3 பாதம் வந்து பெற்றோரையும் பாதிக்கிறதுன்னு சொல்கிறாங்க. ஆனால் ஒரு சில நூல்களில் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இருக்குது, அதை பின்னாடி சொல்கிறேன். பிராமணர்களுக்கு வந்து தயிரை வந்து தானமாக கொடுத்தாங்கன்னா பல மாடுகளை கொண்ட குடும்பங்களில் மீண்டும் அவர்கள் பிறப்பார்களாம். இது வந்து நட்சத்திர மாலையில் வருது. ஆரம்பகால வெற்றி அப்படின்றது அந்த இதை தான் சொல்லுவாங்க. இந்த பீஷ்மர் வந்து பிறந்த நட்சத்திரம் இது அப்படின்றது சொல்லப்படுது. யானை தந்தம், விசிறி
இல்லைன்னா உண்ணக்கூடிய ஒரு கூடை. இதை குறிப்பிடக்கூடியது இந்த பூராட நட்சத்திரம். பொதுவாக புகழ் செல்வம் அதிக ஞானத்தை கொண்டு வருதல், இதெல்லாம் அந்த நட்சத்திரத்தோட தன்மைகள். போராடத்தில் வந்து மற்றவர்களோட கருத்துக்களை வந்து கருத்திலே கொள்ள மாட்டாங்க, இவங்க விரும்பியதை தான் செய்வாங்க. நல்ல விவாதம் செய்யக்கூடியவங்க, விவாதத்தில் மற்றவங்கள தோக்கடிக்கவும் இவங்களால் முடியும். பிடிவாதம் உண்டு, யாருடைய கோரிக்கையும் இங்கே சிகிச்சைக்கவும் மாட்டாங்க, அடிபணியவும் மாட்டாங்க. பிரபலமான ஒரு சர்வாதிகாரி அப்படின்னு கூட சொல்லலாம். அந்த சர்வாதிகாரிக்கு உதாரணம் வந்து ஹிட்லர். ஹிட்லர் வந்து இந்த நட்சத்திரத்தில் தான் பிறந்தார்னு சொல்கிறாங்க. மன ஆக்கிரமிப்பு மற்றும் சுய ஏமாற்றுதல் வந்து இருக்கலாம். இந்த நட்சத்திரம் வந்து எதிர்மறை குணங்களை வந்து பெரிய அளவுக்கு வெளிப்படுத்தக்கூடியது. சிறுநீரப்பை, சிறுநீரக பிரச்சனை, தொடை மற்றும் இடுப்பை இதை குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரம். இதனால் பிரச்சனைகளும் வரலாம். உடல் பகுதியில் வந்து வலது தொடையை குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரம். இது ஒரு கீழ்நோக்கு நட்சத்திரம். மனித உடலில் வந்து ஆண் பெண் பாலியல் உறுப்புகள், தொடைகள், முதுகு, விந்தனுக்கு கீழ் உள்ள பகுதி, இடுப்பு எலும்பு, இடது கண்ணையும் குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரமே. இதில் பிறந்த நபர்கள் வந்து மென்மையான இதயம் உள்ளவங்களாகவும், நேர்மையானவங்களாகவும், உண்மை உள்ளவங்களாகவும், பணக்கார நபர்களாகவும் இருக்கிறாங்க. இவங்களோட தொழில் வந்து எப்படி இல்லாமல்னா நீர் சம்பந்தப்பட்டது, விவசாயம் சம்பந்தப்பட்டது, நேவி, பாலம் கட்டுறது, இறைச்சி விற்பனை, வழக்கறிஞர்கள், காசாளர்கள், கணக்காளர்கள், விமான பயணம், வங்கியாளர்கள், அந்நிய செலாவணி, தோட்டக்காரங்க, போக்குவரத்து, பங்குகளிலிருந்து கிடைக்கக்கூடிய லாபம், செலவர், சீருடை பணியாளராகவும் இருக்காங்க. இதோட செயல்கள் அப்படின்னாச்சுன்னா வன்முறையும் போரையும் குறிக்கக்கூடியது இந்த நட்சத்திரம். கொலை, மோசடி, விஷ மருந்துகளை வடிகெடுத்தலையும் குறிக்கக்கூடியது. தாவரங்கள் வந்து நீர்வாழ் பூக்கள் பூராமே இதோட தாவரங்கள் தான். விலங்குகளை பொறுத்தளவில் நீர்வாழ் உயிரினம் பூராமே இந்த நட்சத்திரத்தை சேர்ந்தது. இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து பேச்சு வந்து ஒரு தெய்வீக பரிசு, நல்ல கற்பனை வளம் மிக்கவர்கள். இவங்களை பற்றி நிறைய விமர்சனமும் வரும். பெற்றோர் வந்து அதிர்ஷ்டம் கிடையாது, மனைவி மக்களை தான் இவங்க நம்புகிறாங்க. இந்த மனைவி மக்களை நம்புறதே வந்து இவங்களுக்கு சிக்கல்லையே வந்துடும். திருமண வாழ்வு வந்து ரொம்ப மகிழ்ச்சியாலாம் இருக்காது, நார்மலான லைஃப் தான். காதல் மற்றும் பொருள் இன்பங்களை விரும்பக்கூடியவங்க, அத்தனையிலையுமே ஒரு லவ் உருவாக்குவாங்க. அனைத்து இன்பங்களையும் பங்கேற்க வைக்கக்கூடியது இந்த நட்சத்திரம். வைரம் அணிஞ்சாங்கன்னா இவங்களுக்கு அதிக அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. பொதுவில் வந்து நீரழிவு நோய், கீழ்வாதம், நுரையீரல் கோளாறுகள், இடுப்பு முழங்கள் கோளாறுகள் இதெல்லாம் இவங்களுக்கு சர்வசாதாரணமாக வரும், ஜாக்கிரதையாக இருங்க. புதிதாக ஒன்று தொடங்கிறதுக்கு இந்த நாள் வந்து நல்ல நாள் கிடையாது. பூராட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க கட்டாயம் செல்வந்தராக தான் இருக்கிறாங்க. நட்பிலும் பக்தியில் உறுதியும் ஒரு இளமோ முதிர்ச்சியற்ற ஆன்மாவின் பெருமை மற்றும் கருத்தாகவும் இருக்க வைக்கிறது. இவங்களோட உடல் அம்சங்கள் சொல்லுவோம். உடல் அம்சங்கள் வந்து மெலிந்த மற்றும் உயரமான உடல் கொண்டவங்க. பற்கள் வந்து அழகானதாக இருக்கும், காது நீளமாக இருக்கும், கண்கள் வந்து பிரகாசமாக இருக்கும், இடுப்பு வந்து கொஞ்சம் குறுகலாக இருக்கும். வேறு வார்த்தையில் சொல்கிறதா இருந்தால் நல்ல கவர்ச்சியான உடல் அம்சங்களை கொண்டவங்கன்னு சொல்லலாம். மற்றவங்களுக்கு முன்மாதிரியான ஒரு புத்திசாலித்தனம் வந்து இவங்கள்ட்ட உண்டு. அவர் கையாள விஷயங்களில் வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய போக்கு உண்டு. எந்த சூழ்நிலையிலையும் அவர் சொல்லுவது சரியாக தப்பானு யோசிக்கவே மாட்டாங்க. அடுத்தவங்களுக்கு அடிபணியறதும் கிடையாது. இவங்ககிட்ட இருந்து எந்த ஆலோசனையும் பெறலாம், ஆனால் நீங்கள் அவருக்கு எந்த ஆலோசனையும் கூற முடியாது. இந்த விஷயத்தில் வந்து இவங்க கொஞ்சம் மோசமானவங்க தான். சின்ன விஷயங்களில் கூட முடிவெடுக்கிறதுல ரொம்ப தயங்குவாங்க. ஆனால் முடிவெடுத்துட்டாங்கன்னா அவங்க பேச்சு அவங்களே கேட்க மாட்டாங்க.
அவங்க அவங்க நிலையில் வந்து தவறே செஞ்சாலும் அவங்க முடிவில் வந்து யாரும் மாற்றவும் முடியாது. மற்றவங்களுக்கு வந்து நிறைய விஷயங்கள் செய்ய விரும்புவதனால நிறைய விமர்சனங்கள் வந்து இவங்களை பற்றி உண்டு. அதிகபட்சமான நன்மைகளை வந்து இதனால் பெறக்கூடியதும் உண்டு. விமர்சனங்கள்னால ஆதாயம் பெறக்கூடியவர்னா இவங்க தான். தெரியாத நபர்களிடந்து எந்த விதமான நிரந்தர உறவு வந்து விரும்புகிறதே கிடையாது. வெளிப்புற நிகழ்ச்சிகளை வந்து வெறுக்கக்கூடியவங்க, பாசங்கத்தனம்லாம் கிடையாது இவங்ககிட்ட. மற்றவரோட முன்னேற்றத்தை வந்து சீர்குலைப்பாங்க அப்படின்னாச்சுனா அதை எப்போதுமே இவங்க செய்யவே மாட்டாங்க. பூஜை புனஸ்காரங்களில் செய்கிறதுல வந்து நல்ல ஆர்வம் உண்டு. இதே மாதிரி பழைய பொருட்களை பார்த்தாச்சுன்னா இவங்களுக்கு ஒரு அலர்ஜி. அதை சேர்க்கிற நட்சத்திரம் பூராட நட்சத்திரத்தை பற்றி பார்த்துட்ருக்குறோம். இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க வந்து பழம்பொருட்களை சேகரிப்பதில் நல்ல ஆர்வம் உண்டு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கணும். அனைத்து துறைகளிலும் பிரகாசிப்பவங்க இவங்க தான். நுண் கலைகளுக்கு பொருத்தமானவர்களும் இவங்களை. அமானுஷ்யம் மற்றும் விஞ்ஞான படிப்புகளில் வந்து நல்ல ஈர்க்கப்படக்கூடியவங்க இவங்க. இவங்களுக்கு வந்து 32 வயசு வரையினால காலகட்டம் வந்து சோதனை மற்றும் பிழையான ஒரு காலமாக இருக்கும். இவங்க எடுக்கிறதுல முடிவு வந்து தப்பு தப்பாகவே இருக்கும். அதன் பிறகுதான் வெற்றியின் ஏணியில் வந்து ஏற தொடங்குவாங்க. 32 வயசுலேருந்து 50 வயசு வரைக்குமான காலம் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க பெற்றோர்களிடமிருந்து எந்த விதமான நன்மையை அனுபவிக்க முடியல, ஒரு சிலவற்றை தவிர. அந்த வகையில் இவங்களுக்கு சகோதரரின் உதவி வந்து ரொம்ப கிடைக்கும். அந்த வகையில் இவங்க அதிர்ஷ்டசாலி தான். வாழ்க்கையின் பெரும்பகுதி வந்து என்ன பண்ண முடியாது, பூர்வீகத்தில் கழிக்கவே முடியாது. இவங்க திருமணம் வந்து தாமதமானது ஒரு திருமணம். சில சந்தர்ப்பங்கள் வந்து திருமணம் வந்து போட்டி தன்மையோடு நடைபெறுகிறது. மனைவி மற்றும் மாமியார் மீது பாசம் இருக்கும். மனைவி வழியவே சார்ந்து போகக்கூடியவங்க இவங்க. மிகவும் திறமையான மற்றும் மரியாதைக்குரிய குழந்தைகளை வந்து இவங்களுக்கு கிடைச்சிரும். அந்த வகையில் இவங்க அதிர்ஷ்டசாலி தான். தனது குடும்பத்தோட பெயரையும் புகழையும் வந்து வெளியே கொண்டு வந்துடுவாங்க. அதிகபட்சமாக 2 குழந்தைகள் தான் இருக்கலாம். வெளிப்புற தோற்றம் நல்லா இருந்தாலும் அவருடைய உடல்நலம் வந்து அந்த அளவுக்கு நன்றாக இருக்காது. இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஒரு குறிப்பிட்ட குணப்படுத்த முடியாத ஒரு நோய்க்கு வந்து ஆளாகிறாங்க. சந்திரன் சுக்கிரன் இந்த ரெண்டு பேரும் தீங்கு விளைவிக்கக்கூடிய கிரகங்களால் பாதிக்கப்பட்டாங்கன்னா காசநோய், மாரடைப்பு, மலேரியா, ஈஸ்டோஃபீலியாவால் பாதிக்கப்படலாம். எவ்வளவு மோசமான நோய் இவங்களுக்கு தாக்கியிருந்தாலும் கூட இவங்ககிட்ட ஒரு வேலையை ஒப்படைச்சிருந்தோம்னா அந்த வேலையை முடிக்கிறதுல தான் ஆர்வமாக இருப்பாங்க. தொடை மற்றும் நுரையீரல் பற்றி இவங்க கட்டாயம் கவலைப்பட வேண்டும். அதை நல்லா கவனிச்சுட்டு தான் வரணும். பெண்களை பொறுத்தளவில் இவங்க மிக அழகானவங்க. பாதாம்பருப்பு மாதிரி கண்கள் இருக்கும். காந்தத்தோட சக்தி வந்து இவங்க கண்களில் உண்டு. நீண்ட மூக்கு இருக்கும் மற்றும் அழகான ஒரு தோற்றம். நியாயமான ஒரு நிறம் இருக்கும். பழுப்பு நிற முடிதம். புத்திசாலிகள் தான், ஆனால் பேராசை உடையவங்க. இவங்களுக்கு ஒரு பாதகமான சூழல் வந்துச்சு அப்படின்னாச்சுன்னா அதில் தான் இவங்க அதிக வெற்றியே அடைய முடியும். யாரையுமே ஈஸியாக இட போட்டுருவாங்க. நல்லா இட போட்டு தான் பழகவும் செய்வாங்க. ஆழ்ந்த பரிசீலனைக்கு பின்னால் தான் ஒரு முடிவுக்கே வருவாங்க. மற்றவங்க விரும்புகிறாங்களோ விரும்பலையோ அதெல்லாம் இவங்களுக்கு தெரியாது. ஆனால் இவங்க நினச்சதை பேசிடுவாங்க. நாய்கள் மற்றும் செல்ல பிராணிகள், நாய் பூனை இந்த மாதிரியெல்லாம் வளர்க்குறதுக்கு ரொம்ப பிரியப்படுவாங்க. இவங்கள்ட்ட வந்து வாக்கு வாங்கிட்டோம் அதனால் அதை நிறைவேற்றி தந்துடுவாங்கன்னு நினைக்கவே கூடாது. வாக்கு கொடுத்தா இவங்க நிறைவேற்றவே மாட்டாங்க. பெற்றோர் சகோதரர்கள் மேலே கொஞ்சம் வெறுப்பு வந்துடும் இந்த பூராட நட்சத்திர பெண்களுக்கு. இந்த நட்சத்திரத்தை பிறந்தவங்க பெண்கள் வந்து படித்தவங்களாக இருப்பாங்க. ஆசிரியராக இருக்கலாம், வங்கி ஊழியராக இருக்கலாம், இல்லைன்னா மத நிறுவனங்களோட இணைந்தவராக இருப்பாங்க. புதன் சந்திரன் இணைவு இருந்துச்சுன்னா ஒரு எழுத்தாளராக சம்பாதிக்கலாம். அந்த வகையில் இவங்க நல்லவங்க தான்.
வீட்டு நடவடிக்கைகளில் வந்து இவங்க நல்லவங்க. இவங்களுக்கு வயசான போது தான் கணவனோட அதிக அன்பும் இணைப்பும் இருக்கும். அது வரைக்கும் சின்ன சின்ன ஊழலோடு போயிட்டே இருக்கும். குழந்தைகளிடமிருந்து கிடைக்கக்கூடிய நன்மை வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு தான் இவங்களுக்கு இருக்கும். உடல்நலம் வந்து நல்லா இருக்கும். பொதுவாக கருப்பை கருப்பை கோளாறுகள் வந்து சிலவருக்கு இருக்கக்கூடும். இந்த நட்சத்திரத்தோட அதிதேவதை வந்து வர்ணன்னு சொல்லியிருக்கோம் இல்லையா. ஒரு சிலர் சொல்லுவாங்க அந்த பிரஜாபதியோட மகன் தட்சன் என கூறக்கூடியவங்களும் உண்டு. அதாவது பார்வதி தேவியோட தந்தை எனவும் கூறுவது உண்டு. இதை எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது தெரியல. ஆடம்பரமான உணவு பிரியர்களாக இருப்பாங்க. மனைவிக்கு உண்மையானவங்க தான். பொய்யும் திறமையும் சேர்ந்த மாதிரி இருக்கும் இவங்ககிட்ட. ஒரு சிலருக்கு குடிப்பழக்கம் இருக்கலாம். மாடுகளை நேசிக்கக்கூடியவங்க இவங்க. இவங்களுக்கு தற்பெருமை உண்டு. இந்த ஒரு சில கிரக நிலைகளுக்கு ஏற்ப இந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க திருடர்களாகவும் இருக்கிறாங்க. நுட்பமான பிரபலமான அதிநவீன அந்த சூழலுக்கு தகுந்த மாதிரிலாம் இவங்களை குறிப்பிடலாம். இவங்களோட அதிதேவதை வந்து வர்ணன். தெய்வம் வந்து மகாலட்சுமி. வழிபடக்கூடிய தெய்வம் வந்து மகாலட்சுமி அபிராமியும் வழிபடலாம். இவங்களுக்கு வந்து ரத்னம் வந்து வைரத்தை யூஸ் பண்ணலாம். இவங்க போய் வழிபடக்கூடிய தலம் வந்து ஸ்ரீரங்கமும் திருக்கடவூரும் போயிட்டு வரலாம். இவங்களோட விருட்சம் வந்து வன்னின்னு சொல்லுவாங்க. ஒரு சிலர் வஞ்சி அடின்னு கூட சொல்கிறாங்க. இவங்களுக்கு தோஷம் உண்டான கிரகம் எது அப்படின்னுச்சுன்னா புதன் கிரகம் தான் தோஷம். ஆடத்தில் முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். பூராடம் போராடும் அப்படின்ற மாதிரி ஒரு வார்த்தை உண்டு. பூராடம் போராடும் அந்த பழமொழிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னாச்சுன்னா எப்பாடு பட்டாலும் நினச்சதை நடத்தி காமிப்பாங்க அப்படின்றது தான் போராடம் போராடம்ன்றது. பிரச்சனை அப்படின்னு வந்துருச்சு அப்படின்னாச்சுன்னா தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்க. எல்லாரையும் சரிசமமாக பார்க்கக்கூடிய குணம் உண்டு. இது வேணும் இது வேண்டாதவங்க அப்படின்றத பார்க்குற குணம் இதெல்லாம் கிடையாது. எல்லாரையும் சரிசமமாக பார்ப்பாங்க. வாழ்க்கையில் வந்து எதிர்பார்க்கறத விட எதிர்பாராமல் ஒரு சம்பவம் நடந்ததுன்னா அந்த சம்பவம் தான் இவங்களோட வாழ்க்கையை வந்து திசை திருப்பிடும். இவங்களுக்கு வந்து சூதுவாதெல்லாம் இருக்காது. தலைமுடி முதல்ல கால் நகம் வரைக்கும் அழகு பார்த்து பராமரிக்கக்கூடியவங்க. ஆவேசப்பட்டாலும் ஆத்திரப்பட்டாலும் அதுலேயும் ஒரு ஸ்டைல் உண்டு. பயங்கரமான புத்திசாலி. அது கற்பூர புத்தின்னு சொல்லுவாங்களே அவங்க இவங்க தான். இவங்களுக்கு வந்து நரம்பு சம்பந்தமான தோல் வியாதிகள்லாம் உண்டு. பலருக்கு காதல் திருமணம். போராட நட்சத்திரத்தில் ஒரு 75% லவ் மேரேஜ் தான் இருக்குது. சின்ன வயசில் ரொம்ப விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பாங்க. பிற்காலத்தில் நல்லா படித்து முன்னேறுவர்களும் இவங்க தான். மற்றவர்களை நம்பி ஏமாறக்கூடியவங்க இவங்க. இவங்களுக்கு வந்து தாயார்ச்ச பாசம் அதிகம். அஜீரண கோளாறு, சர்க்கரை, தைராய்டு, சிறுநீரக கல், இந்த நோய்கள்லாம் கொஞ்சம் தொல்லை கொடுக்கக்கூடியது. இவங்களோட வேலையில் வந்து மற்றவங்க தலையீடு இருந்ததுன்னா அதை இவங்க விரும்பவே மாட்டாங்க. எந்த இடத்துலையும் நிலச்சி வேலை பார்க்கணும் அப்படின்ற மாதிரியும் இருந்ததுன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். முறம், கொம்பு, ரக்கை இதெல்லாம் இதோட வடிவமாகவும் சொல்கிறாங்க. போராட வந்து ஒரு வீட்டில் இருந்தது அப்படின்னாச்சா அந்த வீட்டுக்காரங்களுக்கு பூர்வீக சொத்தில் வந்து கொஞ்சம் இழப்பு இருக்கும். இவங்களுக்கு வந்து கூட்டு தொழில் ஆகாது. அமைதியை விரும்பக்கூடியவங்க. பூக்கள் அருவிகள் பசுமையை கண்டால் அதை அதில் மனசு பறிகொடுத்துருவாங்க. இவங்க நல்ல மனம் விட்டு பேசக்கூடியவங்க. ஆரம்பத்தில் முழுசாக
எல்லாத்தையும் நம்பினாலும் அனுபவத்தோட பின்னால் மாறக்கூடியவங்க இவங்க. சுற்றுப்புறத்தை வந்து தூய்மையாக வச்சுருக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க இவங்க. தன்னோட சக்திக்கு மீறிய ஒரு காரியம் அப்படின்ற மாதிரி தெரிஞ்சதுன்னா இவங்க நைஸை ஒதுங்கிடுவாங்க. அது இவங்களோட பண்பாகவே இருக்குது. நண்பர்களுக்காக எதையும் செய்யக்கூடிய குணம் உண்டு இவங்களுக்கு. பள்ளி பருவத்தில் வந்து கூட நட்பு நிறைய இருக்கும். யோகா தியானம் தற்காப்பு கலைகளில் வந்து கொஞ்சம் ஆர்வம் உண்டு. சுதந்திரமாக திரியணும் அப்படின்ற மாதிரி விரும்பக்கூடியவங்க. அனைத்து திறமைகளையும் செய்கிற வேலையில் ஈடுபடுத்தக்கூடியவங்க. இவங்கள வந்து அன்பால் கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடலாம். அன்பால் தான் சாதிக்க முடியும். அதிகாரம் பண்ணி இவங்களை சாதிக்க முடியாது. நட்புக்கு இலக்கணம்னா அந்த பூராட நட்சத்திரத்துக்காரங்க தான். பூராடம் நூலாடாது அப்படின்ட்டு ஒரு பழமொழி உண்டு. அதாவது பூராடம் நூலாடாது. இதுக்கு அர்த்தம் வந்து ரெண்டு விதமாக கொடுக்கலாம். பூராடம் வந்து தாலி பாய்க்க நிலைக்கும்னு சொல்லி தான் நூலாடாதுன்னு சொல்கிறாங்க. அதாவது அந்த நூல் வந்து இரும்பு போல் இருக்குமா, அதுதான் இதோட அர்த்தம்னு சொல்லுவாங்க. இன்னொரு பூராடம் நூலாடாது அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் உண்டு, பின்னாடியே வார. இவங்க வந்து செக்கு கொடுக்கக்கூடாது. போராட்டத்தில் வந்து ஜோதிடம் தெரியறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. பேச்சிலையும் கையெழுத்துலேயும் ரொம்ப கவனம் தேவை. இந்த போராடம் நூலாடாதுன்றதுக்கு ஒருத்த அர்த்தம் மூணு முடிச்சு இவங்க போட மாட்டாங்க, அஞ்சு முடிச்ச போடுவாங்க. வேணா ட்ரை பண்ணி பாருங்க. போராட நட்சத்திரத்துக்காரங்க சொல்லுங்க. போராடம் வந்து இந்த போராடத்து பெண்கள் வேலைக்கு போயிடுச்சுன்னா வேலை செய்கிற இடத்துல வந்து காதல் வந்துடும். பணம் சார்ந்த விஷயத்தில் வந்து இழப்பு இருக்கும். 40 வயசுக்குள்ளே கட்டாயம் ஒரு பொருளாதார பிரச்சனை உண்டு. பத்திரமா இருந்தாலும் சரி காலி இடமா இருந்தாலும் சரி ரொம்ப கவனம் தேவை. போலி செக்கு கொடுக்குறதால இந்த போராடம் நடத்துறாங்க. சில சமயங்களில் செக்கை பூர்த்தி பண்ணாமல் கொடுக்குறதும் இந்த போராடம் தான். இவங்களுக்கு வந்து பிற பெண்கள் தொடர்பு வந்து சிலருக்கு இருக்கத்தான் செய்து. பூர்வம்னா முன்னாள்னு அர்த்தம். ஆஷவாடா அப்படின்னாச்சுன்னா தோற்கடிக்க முடியாதவர்னு அர்த்தம். அதாவது முதல்ல இருந்தே தோற்கடிக்க முடியாதவர் என அர்த்தம் கூடது பூர்வாஷாடா. 4 நட்சத்திரம் கொண்டது அப்படின்னு மாதிரி சொல்லியாச்சு. யானை தந்தம் அதுதான் அந்த வடிவமாக இருக்குது. சில மூல நூல்கள் வந்து 1ம் பாதம் வந்து தாய்க்கு ஆயுள் பங்கத்தையும் 2ம் பாதம் தந்தைக்கு ஆயுள் பங்கத்தையும் அதாவது உடல்நலக் குறைவு சொல்கிறது. 3ம் பாதம் தாய் மாமனுக்கு ஆயுள் பங்கத்தையும் 4ம் பாதம் ஜாதகனுக்கே அரிஷ்டம் என சொல்லக்கூடியது. சில மூல நூல்களில் இதை சொல்லியிருக்காங்க. எந்த விதத்தில் அது சரியடின்னு சொல்ல முடியல. இந்த நட்சத்திரத்துக்காரங்க வந்து ஒரு பொய் சொல்லாத சத்திய சொந்தம் அப்படின்னு சொல்லலாம். அடுத்த ஆடியோ கூறுறேன். வணக்கம். கடையத்திலிருந்து யோகி முருகன். இன்றைய நட்சத்திர படம் வந்து பூராட நட்சத்திரம். இந்த பூராட நட்சத்திரக்காரங்க வந்து பொய் சொல்லாத சத்திய சொந்தன் அப்படின்னு சொல்லியிருக்கோம். இந்த நட்சத்திரத்தை சார்ந்த பெண்கள் வந்து நாக தத்துவத்தை சார்ந்தவங்க. எடை வந்து நூல் போல இருக்குமோ. இந்த நட்சத்திர ஜாதி வந்து வைசிய ஜாதி. கோத்திரம் வந்து புலஸ்திய கோத்திரம். யோனி வந்து குரங்கு. பட்சி வந்து வண்டவாங்குருவி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மனுஷ கணத்தை சேர்ந்ததுதான். இந்த நட்சத்திரத்தில் வந்து 24 நாளிகைக்கு மேலே 4 நாளிகை மட்டும் விஷம். இந்த நட்சத்திரம் கட்டில் கால் போலவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதுக்கு அடுத்ததான் உத்தராட நட்சத்திரம் வருது. அது வந்து பின்னங்கால்களை சொல்லக்கூடியது அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். இந்த நட்சத்திரத்தில் வந்து பெண்கள் ருதுவானால் விதவையாக ஆயிடுவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறப்பல அல்லன்னா கல்யாணம் ஆகாமலே கன்னியாகவே இருப்பாங்க அப்படின்றதும் சொல்கிறாங்க. இந்த 2 நட்சத்திரங்களை கொண்டது அப்படின்னு சொல்வாரும் உண்டு. அதாவது சாய்ந்த கொம்பு போல் இருக்குமா. இந்த நட்சத்திரம் வந்து ஒரு குருட்டு நட்சத்திரம்.
கம்ப்யூட்டர் பயிற்சி, மாடு வாங்கிறதுக்கு, ஆயுதம் சேகரிக்க, விவசாயம் செய்ய, கிணறு குளம் வெட்ட, நவரத்னம் வாங்க, கடன் தீர்க்க, சுரங்கப்பணி செய்ய, இந்த நட்சத்திரம் வந்து நல்ல நட்சத்திரம். கொள்ளையடிக்கிறதுக்கும் இது நல்ல நட்சத்திரம் தான். இந்த பூராடம் நூலாடாது அப்படின்றதுக்கு இன்னொரு அர்த்தம் சொல்லியிருந்தான் இல்லையா, அதுக்கு என்னென்னா முதல் திருமணம் நடந்து இல்லைன்னா நிச்சயம் பண்ணியிருக்கணும், நிச்சயம் தவறி இரண்டாம் திருமணம் நடக்கலாமே ஒழிய விதவே ஆயிடுவாங்கன்னு எந்த நூல்லையுமே சொல்லப்படவே இல்லை. அதனால் பூராடம் நூலாடாது அப்படின்ற பழமொழியை கொஞ்சம் தப்பாக பயன்படுத்திகிட்ருக்காங்க. இந்த நட்சத்திரத்தில் வந்து பயணம் போகக்கூடாது, அப்படி கட்டாயம் பயணம் போயே ஆகணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா பால் குடிச்சிட்டு தெற்கு வடக்கு திசைகளில் பயணம் பண்ணிக்கலாம். இந்த நட்சத்திரத்துக்காரங்களுக்கு வந்து ஆயுள் ஸ்தானத்தை பார்த்து தான் திருமணம் செய்யணும், அதுதான் ஒரு நல்ல விஷயம். திங்கக்கிழமை பூராட நட்சத்திரம் வந்ததுன்னா அது மரண யோகத்தை தரக்கூடியது. ஐப்பசி மாதம், அமரபட்சம், பிரதமை திதி, வெள்ளிக்கிழமை, இது ஆகாது. கூட கௌதாரி, சிவசக்தியோட சேர்ந்த கணபதி, விருச்சிப்பூ, சித்தி தேவதை, காலம், இதை வந்து பொருட்களாகவோ சின்னங்களாகவோ உபயோகிச்சு வர சிறந்த அதிர்ஷ்ட பலனை தரகலாம். இந்த நட்சத்திரத்துக்காரங்கிட்ட வந்து ஆண்களை விட பெண்கள்கிட்ட அதிகம் பழக்கம் இருக்கும். திருமண காலத்தில் வந்து தந்தைக்கு ஒரு பாதிப்பு வரும். வாகனத்தில் வேகமாக போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப விருப்பம் இருக்கும். வேண்டிய சுகங்கள் அனைத்தும் இயற்கையிலேயே அமையும் இவங்களுக்கு. இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து ரெண்டு பேர் இருக்கும், கூப்பிட்றது ஒன்று, சட்டியத்தில் ஒன்று, அந்த மாதிரி போகும். குருச்சேத்திர போர் வந்து இந்த நட்சத்திரத்தில் ஆரம்பிச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்க வந்து பச்சை பயிறு காய்கறிகள் சாப்பிட்றது வந்து ஒரு நல்ல பலனை தரக்கூடியது. இவங்களுக்கு யோனி வந்து குரங்குன்றதுனால மனசு வந்து மாறி மாறி தாவும் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இவங்க குடும்பத்தில் வந்து ஒரு துர்மரணமோ இல்லை தற்கொலைகளோ கட்டாயம் இருக்கும் அப்படின்றமோ. இவங்களுக்கு வந்து இடது காது வந்து கொஞ்சம் மந்தமாக கேட்கும். பெண் சாபம் வந்து குடும்பத்தில் உண்டு. செய்நன்றி மறக்கக்கூடியவங்க இவங்களும். தாது பொருட்கள், உணவு மருந்து மூலம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு எண்ணங்கள் இவங்களுக்கு உண்டு. இவங்களுக்கு திசை வந்து தென்கிழக்கு திசை நல்லா இருக்கு, அதிர்ஷ்டமான திசை. அதிர்ஷ்ட நிறம் அப்படின்றது வந்து ஆழ்ந்த பச்சை, நீலம், சிவப்பு, இதெல்லாம் இவங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடியது. இவங்க தங்கத்தை காட்டிலும் வெள்ளி ஆபரணம் போட்டாங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து புளிப்பு சுவை ரொம்ப பிடிக்கும். மொச்ச பீன்ஸு இது ரொம்ப பிடிக்கும். வீட்டில் வந்து பறவைகளோட கூக்குரல் அப்பப்போ கேட்டுக்கிட்டே இருக்கும். கிளி, மயில் இதுக்கு உணவிடுவது வந்து ரொம்ப நல்லது. இந்த நட்சத்திரத்துக்கு வேதை வந்து பூசு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தோட வசிப்பிடம் வந்து வீட்டின் கூரை. இந்த நட்சத்திரத்துக்காரங்க மாம்பழத்தை தானம் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லா இருப்பாங்க. இவங்களுக்கு தான பொருட்கள் வந்து போளி. இவங்க அபிஷேகம் பண்ணக்கூடிய பொருள் வந்து வில்வ இலையை அபிஷேகம் பண்ணலாம். இவங்களுக்கு பட்சி வந்து கௌதாரின்னு சொல்லியிருக்கிறோம். ரஜு வந்து தொடரஜு, நாடி வந்து மத்திம நாடி. பஞ்சபட்சிகளில் வந்து கோழியை சொல்லும். இவங்களுக்கு யோகம் வந்து சிவயோகம். பஞ்சபூதத்தில் காற்று தத்துவத்தை சார்ந்தது. குணம் வந்து தாமசகுணம். இந்த குளம், பொய்கை, நீர்நாள், முக்குளம் அப்படின்றதெல்லாம் இதோட வேறு பெயர்கள். இவங்களோட அதிர்ஷ்ட எண் வந்து ரெண்டு. இவ்வளோ நேரம் பூராடா நட்சத்திரத்தை பற்றி சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம குழுவில் எத்தனை பேர் பூராடா நட்சத்திரம்னு தெரியல. ஃபீட்பேக் கொடுங்க. வேறு ஏதாவது வித்தியாசங்கள் இருந்ததுன்னா சொல்லுங்கள். எங்களை நாங்களே மிருகத்திக்குள்ளே அது உதவும். நன்றி, வணக்கம்.